ஹலோ சில்ட்ரன், ஹவ் ஆர் யூ? நவ் வி ஆர் கோயிங் டு சி யோர் எம்னா மெண்டல் ஸ்டடீஸ் ஃப்ரம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். யோர் ரிவர்ஸ் டெல், ஒரு நதியினுடைய கதை. ஓகே சில்ட்ரன், ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஹவு டு ஃபார்ம் த டர்ட்டி வாட்டர், ஹவு டு க்ளீன் த வாட்டர். ஸோ வாட்டர் இஸ் எ டேஸ்ட்லெஸ், கலர்லெஸ், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? ஓகே, எப்படியெல்லாம் வந்து வாட்டர் வந்து டர்ட்டி ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து த்ரோ இன் த பயோட்டிக், நான் பயோடிக்ரேடபிள் திங்ஸ், பயோடிக்ரேடபிள் திங்ஸ், மக்கக்கூடிய திங்ஸ் அண்டு மக்காத திங்ஸ், அண்ட் பாத்திங் த அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ், குக்கிங் வெஷல்ஸ் ஆல்சோ, வாஷிங் அண்ட் கிளாத் வாஷிங். So all the activities, so water converted to dirty and pollutions created out of it. Okay, next topic, how does water get the pollution, how does water become dirty, feel and dirty out of it. You saw in the pictures, means nam and the pictures of paathom, so many ways la irundhu டர்ட்டி வாட்டர்ஸ் எல்லாம் லேக் ரிவர்ஸில் வந்து என்ன ஆகுது, மிக்ஸ் ஆகுது. ஸோ அந்த ரிவர்ஸுக்கு நியர்லே ஸோ மெனிஸ் ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் ஸோ மெனிஸ் ஆஃப் மோர் தென் பீப்புள்ஸ் ஃபேமிலிஸ் இருக்குது, யூனோ? எஸ். ஸோ அந்த வாட்டர்ஸ் அந்த வில்லேஜை ரீச் பண்ணுறதுக்கு பிஃபோர் அந்த வாட்டர் க்ளீன் வாட்டர், ஆஃப்டர் ஹியூமன் பீங்ஸ் சம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னால தான் அந்த வாட்டர்ஸு டர்ட்டி வாட்டராகவே கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? யூ சா இன் த பிக்சர்ஸ், ஸோ நிறையா அந்த பில்டிங்ஸ்லேருந்து அவுட்டர் ஆகக்கூடிய வேஸ்டேஜ் வாட்டர்ஸ், நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் அவுட் ஆகக்கூடிய வேஸ்டேஜ் வாட்டர்ஸ், சம் பீப்புள்ஸ் ஆக்டிவிட்டீஸ், லேக் ரிவர்ஸ், ஐ மீன் வாட்டர் சோர்ஸஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் சிமிலர் ரீசன்ஸாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ரிவர் ஃபாலோ த்ரோத் ஆர் நியர் மெனி வில்லேஜஸ், many villages, towns and cities all the water change. So இதனால தான் நிறைய சேஞ்ச் ஆகுது அப்படின்றாங்க. அந்த ரிவரை நம்பி தான் என்ன இருக்கேன், நிறைய டவுன்ஸ் வில்லேஜ் சிட்டிஸ் எல்லாம் இருக்குது. த பீப்புள் யூஸ் டு ரிவர் வாட்டர் ஃபார் மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ் சச்சஸ். ஸோ வாட்டரில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டுருக்காங்க, என்னென்ன அப்படின்னா சச்சஸ் வாஷிங், கிளாத், வாத்திங் animal and cleaning utensils. Many of these activities made by the water dirty. How does water become dirty? Question one. Okayla, the water such as washing, the water used the many different things such as washing cloth, bathing animals and cleaning utensils. Many other activities made the water dirty. The water is river kept changing as it followed through various places. Water is ponds and lakes, kulam and ஏரிகளெல்லாம் கூட வாட்டர் என்ன ஆகுது, டர்ட்டி ஆகுது. ஸோ நான் அப்போ வில்லேஜ் சைட்லேயே நிறைய குளங்கள் இருக்கும், ஏரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லேக்ஸ் எல்லாம் போயிட்டு நம்மளே என்ன பண்ணுவோம், அங்கேயும் நிறைய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வளர்த்துட்ருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நம்மளே என்ன பண்ணுறது, ஸ்விம் பண்ணுறது, அப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு குளிக்க வைக்கிறது, இன்க்ளூடிங் பீப்புள்ஸ் ஆல்சோ இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால அங்கேருந்தே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பாண்ட்ஸ் லேக்ஸ் கூட டர்ட்டி ஆகுது. ஓகேங்களா? சரி, ஃப்ரம் வேர் டு யூ கெட் யுவர் ட்ரிங்கிங் வாட்டர்? ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸோ ப்ரெஷியஸ் மோஸ்ட் வேல்யூபிள் பார்த்தீங்கன்னா அது என்னது, வாட்டர், வாட்டர் அண்டு டைம். ஸோ அதை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், டர்ட்டி ஆக்குறோம் கொஞ்சம் கூட நம்ம யோசிக்காமல். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எங்கேருந்து ட்ரிங்கிங் வாட்டரை எடுக்கிறது இல்லையா? நம்ம அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே போயிட்டு என்ன பண்ணி ஆகணும், ஷாப்பில் தான் போயிட்டு நிற்கணும், எல்லாத்துக்கும் காசு கொடுத்தாங்க, எனக்கு இந்த வாட்டர் கொடுங்க, எனக்கு வந்து நான் ட்ரிங்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வாட்டருடைய ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் என்னென்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசால்வ்டா என்ன, டிசால்வ்டு இன் வாட்டர் அப்படின்னா நீ தண்ணியில் கரையக்கூடிய பொருட்கள்,
டிட் நாட் டிசால்வ் இன் வாட்டர் அப்படின்னா தண்ணியில் கரையாத பொருட்கள். நெக்ஸ்ட், கலர் ஆஃப் வாட்டர் சேஞ்ச். ஸோ ஒரு வாட்டரில் நம்ம ஏதாவது ஒரு திங்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாட்டரோடைய கலர்ஸ் என்ன ஆகணும், சேஞ்ச் ஆகும். ஐ மீன் மாறுறது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, கலர் ஆஃப் வாட்டர் டஸ் நாட் சேஞ்ச். அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு திங்ஸை வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாட்டர் என்ன ஆகக்கூடாது, கலர் சேஞ்சஸ் ஆகுதா இல்லை சேஞ்சஸ் ஆகலையா அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ரைட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒன், சுகர். சுகர் ஆல்ரெடி நமக்கு தெரியும், அவர் ஹவுஸில் டீ காஃபி எல்லாம் மேக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ சுகர் ஆட் பண்ணும்போதே வாட்டரில் டிசால் ஆகுமா ஆகாதா, ஐ மீன் கரையுமா கரையாதா, கரையும். ஓகே, டிக் கரையும். கலர் என்ன ஆகாது, சேஞ்சஸ் ஆகாது. சால்ட் ஆல்சோ என்ன பண்ணோம், சேஞ்சஸ் ஆகாது, டிசால்வ்ட் ஆகிடும். லெமன் ஜூஸ் டிசால்வ்ட் ஆகிடும். இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம் ஜூஸ் ஐட்டம்லாம் டிசால்வ் ஆகிடும். ஐ மீன் லிக்விட் ஸ்டேஜில் இருக்கக்கூடியதெல்லாம், ஐ மீன் லிக்விட்னா நீர்மமாக இருக்கக்கூடிய இதெல்லாமே என்ன ஆகிடும், டிசால்வ்டே ஆகிடும். கலர்ஸ் ஆஃப் வாட்டர் சேஞ்சஸ். ஸோ லெமன் ஜூஸை நம்ம ஆட் பண்ணும்போனே அது கலர் என்ன ஆகும், லைட்டாக சேஞ்சஸ் ஆகும், கலரு சேஞ்சஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்னாக ரிமைனிங்ஸ் யுவர் ஒர்க். இதெல்லாம் என்ன பண்ணும், நீங்கள் ஆயிலு, கார்ன்ஃப்ளார், ஃப்ளார்னால் மாவு, ஃப்ளார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளார், வீட் ஃப்ளார் இதெல்லாம் நம்ம வாட்டரில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகாது, நாட் டிசால்வ். ஸோ கலர் என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகிடும். ஆயில் ஆல்சோ, ஆயில் நம்ம வாட்டரில் ஆட் பண்ண சம்பர்ஸ் என்ன நினச்சிருக்கீங்க, கரைஞ்சிடுமே அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், பட் ஆனால் அது கரையாது. என்ன ஆகாது, அது கரையாது, அது வாட்டருக்கு மேலே போயிட்டு ஃப்ளோட் ஆகிட்டு நிற்கும். தனித்தனியாக தான் என்ன தெரியும், அதை வாட்டர் தனியாகவும் ஆயில் தனியாகவும் தெரியுமே தவிர வாட்டர் கூட ஆயில் என்ன ஆகாதுன்னா மிக்ஸ் ஆகவே ஆகாது, ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட், கலர் ஆஃப் வாட்டர் மே நாட் சேஞ்ச் ஈவன் ஆஃப்டர் சம்திங் ஆர் டிசால்வ்டு இன் இட். வுட் யூ சே தட் தோஸ் ஆர் ஆப்சன்ட் இன் வாட்டர். சரி, அப்போது ஒரு கலர் நாட் சேஞ்ச், இப்போ நம்ம ஒரு ஒரு பொருளை ஆட் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சால்ட்டை கூட வச்சுக்கோங்களேன், சால்ட்டு ஆர் லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸ் போடுறோம், லெமன் ஜூஸ் ஆட் பண்ண உடனே அது என்ன பண்ணாது, கலர் மாறின மாதிரி தெரியாது. கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், லைட்டாக பழுப்பு கலரில் சேஞ்சஸ் ஆகிடும், ஓகேங்களா. இமேஜின் ஹவ் இட் யூட் பி இஃப் திங்ஸ் லைக் சுகர், சால்ட், லெமன் ஜூஸ், ஷெர்பிட் அப்படின்றது குளிர்பானங்களை சொல்கிறது, ஓகேங்களா. ஃப்ரூட் மிக்சர் எல்லாம் நம்ம குளிர்பானங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லா கூலிங்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் நம்ம கடையில். ஷெர்பிட் எக்ஸெட்ரா குட் நாட் டிசால்வ் இன் வாட்டர். கொஞ்சமாக நினச்சி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் வந்து கரையாமல் இருந்தால் என்ன ஆகும், ஜஸ்ட் இமேஜினுக்காக சொல்கிறேன், ஓகேயா. சேம் இமேஜின் ஹவ் இட் வுட் பி இஃப் திங்ஸ் லைக் ஸ்டோன்ஸ், சாக், பிளாஸ்டிக் ஆர் கேர் பேக் வுட் டிசால்வ் இன் வாட்டர். சரி, ஸ்டோன்ஸ், சாக்ஸ் பவுடர், பிளாஸ்டிக், கார்பேஜ், ஸோ இதெல்லாம் என்ன ஆகாது, டிசால்வ்டே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இமேஜினேஷன், ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு, தட் நெக்ஸ்ட் ஒன், தேர் ஆர் மெனி திங்ஸ் தட் டிசால்வ் ஈஸிலி இன் வாட்டர், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டிசால்வ்டு வாட்டர் என்னென்ன திங்ஸு, நாட் டிசால்வ்டு திங்ஸ் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். நாட் டிசால்வ்டு திங்ஸ்னால் ஸ்டோன்ஸு, சாக்கு, பிளாஸ்டிக், கேர் பேக் அண்டு வுட்டு இதெல்லாம் வந்து நாட் டிசால்வ். டிசால்வ்னால் சுகரு, சால்ட்டு, ஜூஸ், மில்க், இங்க், பிளட் இதெல்லாம் டிசால்வ்டு இன் வாட்டர், ஓகேங்களா. ஓகே, தட் பி க்ளீன் வாட்டர் பிஃபோர் ட்ரிங்கிங் இட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு டூ திங்ஸ் திஸ் டு பாயில் த வாட்டர், ஓகே. நமக்கு
ட்ரிங்கிங் வாட்டர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நம்ம தான் வந்து எல்லாமே எல்லா வாட்டருமே நம்ம டர்ட்டி ஆக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் அது நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஓகே, அது ப்யூராக தான் இருக்குது, நம்ம குளி நம்ம பாத் பண்ணாலும் என்ன ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம வாட்டரில் பண்ணிட்டு இருந்தாலும் அது எல்லாமே என்னாகிட்டே இருக்குது, போயிட்டே தானே இருக்குது, அப்போ க்ளீனாக தானே ஆகிருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் அப்படி இல்லை. ஸோ வாட்டர் டர்ட்டியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதை நம்ம அப்படியே எடுத்து ட்ரிங்க் பண்ணும்போது வாட்டரில் ஸோ மெனிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டிசீஸ் எல்லாம் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி மீன்ஸ் நம்ம ட்ரிங்கிங் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ க்ளீன் வாட்டர் பிஃபோர் ட்ரிங்கிங் இட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் டு டீஸ் இஸ் த பாயில் த வாட்டர். ஸோ வாட்டரை நம்ம ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ட்ரிங்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வாட்டரை என்ன பண்ணணும், நல்லா பாயில் பண்ணணும். ஓகேங்களா, வாட்டருடைய பாயிலிங் டெம்பரேச்சர் என்ன? 110 degrees Celsius. 110 degrees Celsius. ஓகேங்களா, ஐ மீன் நீரினுடைய கொதிநிலை 110 degrees Celsius. ஓகேங்களா, இஃப் ஃபார் சம் ரீசன் இஸ் கெனாட் பி டன், கேன் யூ திங்க் ஆஃப் சம் அதர் வேஸ் டு க்ளீன் வாட்டர்? ஓகே, யூ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வேறு என்னென்ன வேஸ்லலாம் வந்து நம்ம வாட்டரை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்ம வாட்டரை ஹீட் பண்ணி ட்ரிங்க் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய டின்னி மைக்ரோப்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும், டெத் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி ட்ரிங்க் பண்ணும்போது அது க்ளீன் வாட்டராக கன்வெர்ட் ஆகிடும். வேறு என்னென்ன வழி இருக்குது? ஹவ் இஸ் ட்ரிங்கிங் வாட்டர் க்ளீனிங் இன் யுவர் ஹவுஸ்? நீங்கள் எப்படியெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் வாட்டர் க்ளீன் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குளோரின் சிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குளோரின் பவுடர், குளோரின் பவுடரை நம்ம என்ன பண்ணணும், வாட்டரில் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த வாட்டர் என்ன ஆகிடும், அதில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ் எல்லாம், ஐ மீன் டென்னி ஆர்கனிசம்ஸ் எல்லாம் டெட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ டெத் ஆகிட்டு நமக்கு க்ளீன் வாட்டராக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்ஸ் எல்லாம் டே பை டே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். டேங்க் வாட்டர் வீக் ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வாட்டர்ஸை ட்ரிங்கிங் வாட்டராக க்ளீன் வாட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ வாட்டர் இஸ் எ வெரி வெரி ப்ரிஷியஸ். ஸோ டோன்ட் வேஸ்ட் த வாட்டர் அண்ட் டோன்ட் கன்வெர்ட் த டர்ட்டி வாட்டர். ஸோ நீங்களும் என்ன பண்ணணும், வாட்டரை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ வாட்டரில் வாட்டர் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே பண்ணவே முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அழகாக உங்களுடைய ஒர்க்கை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நீங்களும் போய்ட்டு உங்கள் மம்மி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லுங்கள், வாட்டரை இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.